தேனி நகராட்சியின் அலட்சியத்தால் கழிவுநீர் கால்வாயில் தவறி விழுந்த சிறுமி உரிய நேரத்தில் கால்வாயில் குதித்து சிறுமியை மீட்ட பொதுமக்கள். சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தேனி பங்களாமேடு பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அருகே கீர்த்தனா என்கிற 4 வயது சிறுமி விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக அந்த சிறுமி கழிவுநீர் கால்வாயில் தவறி விழுந்தாள். இதனைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் கத்தி குச்சலிட்டு சிறுமியை மீட்க முயற்சி செய்தனர். அப்போது அருகில் இருந்த இளைஞர்கள் சிலர் ஓடி வந்து துரிதமாக செயல்பட்டு கழிவுநீர் கால்வாயில் மூழ்கிய சிறுமியை மீட்டெடுத்து சிறுமியின் உயிரை காப்பாற்றினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி நகரின் கொட்டக்குடி ஆற்றிலிருந்து பழைய பேருந்து நிலையம் வழியாக செல்லும் ராஜவாய்க்கால் ஆக்கிரமிப்புகளால் சூழப்பட்டுள்ள நிலையில் அதனை அகற்றி முறையாக தூர் வாரப்படாததால் கழிவுநீர் கால்வாயாக மாறி பெரும் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதுடன் முறையாக தடுப்பு சுவர் ஏற்படுத்தாமல் இருப்பதால் சிறுவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக விளங்கி வருகிறது. இதுகுறித்து தேனி நகராட்சி நிர்வாகத்தினரிடம் பல ஆண்டுகளாக புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நகராட்சியின் அலட்சியத்தால் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் நகராட்சி நிர்வாகத்தினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வாய்க்காலை முறையாக தூர்வாரி தடுப்பு சுவரை எழுப்ப வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்.